அதே போல் இன்றைக்கு தான் வந்து இந்த மானிட்டரிங் ஆஃபீஸர் கண்காணிப்பாளர் நியமனம் செய்திருப்பதாக செய்தி குறிப்புகள் சொல்லப்படுகிறது. தற்போது தான் 9:30 போல் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முன்கூட்டியே அந்த கண்காணிப்பு அலுவலர் அங்கே நேரில் சென்று பாதிக்கப்படக்கூடிய அந்த வல்னரபிள் லொக்கேஷன் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை அவங்க பார்த்துருக்கணும். அப்போ தான் இந்த நேரத்தில் போய் அவங்க விரைவாக செயல்பட முடியும். வெறும் அமைச்சர் மட்டுமே போய் எல்லா பணிகளும் செய்துவிட முடியாது. அமைச்சர் பார்வையிடலாம், உத்தரவிடலாம், ஆறுதல் சொல்லலாம், ஆனால் நிர்வாகம் இயங்குவதற்கு முழுமையான அதிகாரிகளுடைய பல துறைகளுடைய ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய பேரிடர் காலத்தில் சவாலான பணி. அந்த சவாலான பணியை ஒருங்கிணைப்பதற்கு இன்று அரசு முன்னெச்சரிக்கையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல் தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, அதில் வந்து பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க நம்ம இடத்துல. எங்கள் காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது 5,505 காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டார்கள், தயார் நிலையில் இருந்தார்கள். அது மட்டுமல்லாது ஊர்காவல் படையினர் அவங்க ஏறத்தால 1,000 பேர்களுக்கு மேலே எப்பயுமே களத்தில் ஒரு 600 மேற்பட்டவர்கள் தயார் நிலையில் இருப்பாங்க. அதே போல் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் கிட்டத்தட்ட 4,699. அதே போல் தீயணைப்பு வீரர்கள் 9,889. பாதுகாக்கும் தன்னலர்கள், அதே போல் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் தயார் நிலையில் இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, மிக முக்கியமானது என்ன என்று கேட்டிங்கன்னா, இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி 3,094 கல்வி நிறுவனங்கள், 2,561 தொழிற்சாலைகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பான ஒத்திகை பயிற்சிகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். ஆனால் இந்த அரசில் எந்த விதமான ஒத்திகை நிகழ்ச்சி எந்த மாவட்டத்திலேயாவது நடந்திருக்கா என்று செய்தி குறிப்பே வெளியிடப்படவில்லை. ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதில் அதிக கவனம் செலுத்தி எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கி வழிகாட்டுதல் வழங்கியதன் அடிப்படையில் தான் இது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தினோம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அரசு ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் திருச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னை நிலைமை திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மையப்பகுதி பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையமே வந்து பார்த்திங்கன்னா 2 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் தண்ணி தேங்கி கிடக்கு. அதுக்கப்புறம் கடலோர மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி. இப்போ தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் பெய்த கனமழையினால் வந்து பிரைன் நகர், சிதம்பரம் நகர், அம்பேத்கர் நகர், ரகுமாத் நகர் உள்ளிட்ட பகுதியில் பெருமளவு பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பகுதியில் போய் முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்தார், அங்கே வடிகால் பணி அமைப்பதற்கு உத்தரவிட்டார், பணியும் தொடங்கினாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல தான் அந்த பகுதி அந்த பணி வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது. 30%-40% பணிகள் கூட இன்னும் முடியல. அப்புறம் எப்படி மழைநீர் அங்கே வந்து இந்த வடகிழக்கு பருவமழையில் வெளியேற்ற முடியும்? அதே போல் தான் சென்னை, திருச்சி, மதுரை. மதுரையில் போன மாதம் ஜூலை மாதம் எலக்ட்ரிக் ஷாக்கில் கிட்டத்தட்ட 4 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க, இன்னும் அதுகளுக்கு நிவாரணம் கூட இதில் வழங்கலை. இதே போல் வந்து கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பல பகுதிகளில் சிறிய மலைக்கே வந்து 2 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் தண்ணி தேங்குகிற காட்சியை நாம் ஊடகங்களை நம்ம பார்க்குறோம். நீலகிரி அங்கே வந்து நிலச்சரிவு ஏற்படுகிறக்கூடிய பகுதி, ஒரு சிறிய மலைக்கே இப்போ பார்த்தா 221 இடங்களுக்கு மேலே அங்கே பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்குது. அங்கே நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்குதா என்கிற விவரங்களும் தெரியல. ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்பாக அங்கே தொடர் மழை கனமழை பெய்தது. ஆகவே இப்படி எந்த மாவட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்காத காரணம் மட்டுமல்ல, குறிப்பாக குடிநீர், கழிவு நீர், மழைநீர் அந்த வடிகாலுக்கென தோண்டப்படுகிற அந்த பகுதிகளும் பள்ளமாக இருக்குது. மதுரையில் அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களும் அது வந்து சகுட்டு மேனிக்கு பள்ளம் தோண்டி போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பள்ளமாக இருக்குது. அந்த பள்ளங்களை சுற்றி எந்த விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பேரிகார்டுகள் கூட அமைக்கலை. இதில் ஒரு தொலைக்காட்சி நிருபர் வேறு இறந்து போயிட்டார். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர்லேருந்து நமக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆகவே இது வந்து அரசு தொடர் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், உயிர் பலி இல்லாத ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். நீர்நிலைகளை வந்து நம்ம பார்க்கணும். குறிப்பாக வந்து கிராமங்களில் நீர் தேங்குகிற போது என்ன செய்வாங்கன்னா, அங்கே பயிரிட்டிருப்பாங்க, மீன் குஞ்சு விட்டுருப்பாங்க, ஒரு பகுதியில் லைட்டாக வந்து அந்த லீக்கேஜ் வந்துருச்சுன்னா அது உடச்சி வெளியே போயிடும், அந்த தண்ணியெல்லாம் வந்து பாதுகாக்க முடியாது, அது ஊருக்குள்ளே புகுந்துடும். ஸோ இதனால் இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து இன்றைக்கி அரசு நிர்வாகம் தொடர்ந்து வந்து சொல்கிறாங்க ஊடகத்தின் வாயிலாக மக்களிடத்தில், நாங்கள் வந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம், எல்லா இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க.
நேற்று கூட முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் செயல் வடிவத்தில் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கள நிலவரம், உண்மையான கள நிலவரம் மக்களை பாதுகாக்கின்ற வகையில் இல்லை என்பது தான் பெரும்பாலான மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த பழைய கட்டடங்கள் இடிந்து விழுந்து உயிர் பலியாவது தடுக்கப்பட வேண்டும். மின்சாரத்தினால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உயிர் பலியாகுது தொடர்வதாக இருக்கிறது. அதேபோல் மருத்துவ முகாம் இன்றைக்கி கூட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ரெண்டு நாளில் நாங்கள் தொடங்குவோம்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்றைக்கி இந்த மழைக்காலங்களில் ஏற்படுகிற அந்த தொற்று நோய்களெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை உயிர் பலியற்ற, ஒரு உயிர் கூட உயிர் இழப்பாத ஒரு நிலையை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்துட்டு நேரடியாக 24 மணி நேர மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு வந்த ஒரு முதலமைச்சர் என்றால் அது அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அதே போல் செம்பரம்பாக்கம் போன்ற நீர்நிலைகளில் நேரடியாக சென்று இரவு பகலாக கொட்டுகிற மலையிலே கொடையை பிடித்து கொண்டு தானே கொடையை பிடித்து கொண்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் என்கிற வரலாறு, அதற்கு முன்பாகலாம் அந்த வரலாறு படைக்கப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு 5 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 6வது முறை வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்தார்கள். ஆகவே அவருக்கு இந்த சென்னையினுடைய நிலவரம் தெரிந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் அது கலவரமாக இருக்கிறது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உண்மை நிலவரத்தை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை வந்து மூடி மறைக்கக்கூடாது. கள நிலவரத்தை, உண்மையான கள நிலவரத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். மழை நீரை வெளியேற்ற வேண்டும். அதேபோல் மின்சார சாக்கு மற்றும் மின்னல் தாக்கி உயிரிழப்புவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை.